ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா புழுங்கலரிசிங்க. ஒரு முக்கால் கிலோ புழுங்கலரிசி ஊற வச்சுருக்கேன். வாங்க, இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு கொழுக்கட்டை தாங்க பண்ண போகிறேன். நீர் உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க, உப்பு கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, அதுதான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். பாருங்கள், ஒரு 2-3 hours வந்து நல்லா புழுங்கலரிசி ஊற வச்சுட்டேன். இட்லி அரிசி தாங்க அது. ஒரு 3/4 கிலோ ஊற வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 தடவை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா அது ஒரு அழகாக போட்டு அரைச்சேன். நான் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு திட்டமான உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கணுங்க. இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து தேர்ஸ்டே நம்ம பாபா கோயில் பிரசாதத்துக்காக தாங்க இது செஞ்சேன். நான் எப்போதும் நம்ம வந்து லெமன் ரைஸு, கர்ட் ரைஸு, பொங்கல் இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போவோம். சரி, இந்த தடவை நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கொழுக்கட்டை செஞ்சோம். ஏன்னா அந்த வெங்காயம்லாம் போட்டதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது, அதுக்காக கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். கொஞ்சம் ஈஸி தான் இது. கொஞ்சம் நிறையா இருந்தால் கொஞ்சம் கிளற கஷ்டமாகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதை மிக்சியில் ஊற வச்சுட்டு ஒரு 2-3 hours நல்லா ஊற வச்சு, இட்லி ஊற வைக்கிற மாதிரியே தாங்க, ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் அந்த மிக்சி ஜாரையும் தண்ணி ஊற்றி கழுவி, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்லை நம்ம, ஏன்னா அது எண்ணெய் சட்டியில் கிளற தான் போகிறோம். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒரு 3/4 கிலோ போட்டுக்கிறதுனால ஒரு 15-20 பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணிட்டேங்க. பொடியாகவே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அவ்வளோதாங்க, அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது மூணுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் தேங்காய் வந்து பல்லு பல்லாக எடுத்து வச்சுக்கணும். நல்லா ஒரு முடி தேங்காய் வந்து பாருங்கள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு முடி சின்ன சின்ன பல்லு பல்லாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க நான். இப்போ வந்து நம்ம கடாய் போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும், ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். பாருங்கள், எண்ணெய் ஊற்றி நல்லா சுட்ட உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு இதை வந்து போட்டு தாளிச்சிக்கணும் நம்ம நல்லா. இந்த மாவு நல்லா கரைச்சிக்கணும். நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றியிருக்கேன், மிக்சி ஜாரையும் கழுவி ஊற்றியாச்சு. நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பரவாயில்லை, நம்ம இப்போ இதை கிளற தான் போகிறோம் எண்ணெய் தட்டியில் போட்டு. அதுலேயே வந்து கொஞ்சம் பாதி வெந்துருங்க, அது கிளறும்போதே கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நம்ம கிளறி விட்டோம்னா அடியெல்லாம் பிடிக்காது. கொஞ்சம் தாளிக்கிறத அந்த எண்ணெய் இருக்குது பாருங்கள், அதுலேயே நல்லா சுருண்டு வரும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு, இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கூட நீங்கள் கிளறலாம். நீங்கள் நல்லா பாதி கிளறும் போதே பாதி வந்துடும். அப்புறம் திரும்ப நம்ம பிடிச்சி வச்சு வேக வைக்கும்போது இன்னும் பாதி வந்துடும். நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நம்ம இது வந்து ஊற வச்சு அரைச்சி கிளறி செய்கிறதுனால இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இருக்காதுங்க. இது சுட சுட சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கடுகு தாங்க போடுறேன். கடுகு நல்லா 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு, நல்லா கடலைப்பருப்பு இதுவும் போட்டுக்கலாம். அதெல்லாம் நம்ம வெந்து கொழுக்கட்டையை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு கடலைப்பருப்பு பிடிக்கணும், இன்னும் கொஞ்சம் நிறையா கூட போட்டுக்கலாம் நீங்கள். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் கூட கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இந்த அரிஞ்சு வச்சுருந்தேன் பாருங்கள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கிட்டேன். கொத்தமல்லி ஒன்றையும் இல்லை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். நல்லா இது பொரிஞ்சிருச்சுன்னா பெருங்காயமும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க. பொரிஞ்சிருச்சுன்னா இந்த மாவத்துக்கு அப்படியே ஊற்றிட வேண்டியதாங்க. ஊற்றியாச்சு, இப்போ நல்லா தண்ணியாக தான் இருக்கேன். இந்த தண்ணியெல்லாம் நல்லா கிளற கிளற கொஞ்சம் கட்டி ஆகிடும் பாருங்கள். சுத்தமாக நல்லா வழித்து ஊற்றிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருங்க. கிளறிக்கிட்டே இருக்கும்போது நல்லா கட்டி ஆகிடும், நல்லா வெந்தும் வெந்துடும். கொஞ்சம் பாருங்கள், நல்லா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட கழுவி ஊற்றிடலாம். கிளற கிளற நல்லா திக்காயிடும், பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி கொழுக்கட்டை வந்து நம்ம சும்மா ஈவினிங் டிஃபனாகவும் சாப்பிடலாம், நைட்டு டின்னருக்கு கூட ஒரு 5-5 சாப்பிட்டு படுத்தோம்னா வயிறு ஃபுல்லாக ஆகிடுங்க. இது அரிசியில் செய்கிறது தானே, நல்ல காரம் இருக்காது. இதுக்கு வேணால் சைட் டிஷ் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். கார சட்னி, தேங்காய் சட்னி அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்ம டின்னருக்கு சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம். நல்லாயிருக்குங்க, சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை.
சைட் டிஷ்ஷோடு சாப்பிட்டோம்னா இன்னும் நிறைய இன்னும் நாலு சேர்த்தே சாப்பிடலாம், அந்த மாதிரி இருக்கும் நமக்கு. நான் இது வந்து வெறும் கொழுக்கட்டை தான் நான் இன்றைக்கி செஞ்சேன், சைட் டிஷ்லாம் செய்யலை. பட் ஆனால் இதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி அது மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கொழுக்கட்டை. பாருங்கள், இது கொஞ்சம் கிளறது தான், கொஞ்சம் பொறுமையாக கிளறணும், அப்படி பிடிக்காமல் சிம்மில் வச்சுட்டு கிளறணும். கொஞ்சம் கட்டியாகிடும், இருக்குது சீக்கிரமாக கட்டியாகிடும், அரிசி மாவு தானுங்களே, கிளற கிளற நல்லா கட்டியாகிடும். கொஞ்சம் கிளறிட்டு நம்ம என்ன செய்யணும், தேங்காய் பழுப்பெல்லாம் வந்து ஒரு மூடி நான் பழுப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் நம்ம இதில் போட்டு கிளறிக்க வேண்டியதாங்க. இப்போ இதில் உப்பு போட்டாச்சு, காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டாச்சு, கருவேப்பிலையும் போட்டோம், தாளிச்சிட்டோம். இப்போ இதில் இந்த தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை அப்படியே போட்டுக்க வேண்டியதான். நல்ல ஒரு பெரிய மூடி, அரை மூடி, ஏன்னா இதில் தேங்காய் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் திருவி வேணாலும் போட்டுக்கலாம், ஆனால் இந்த மாதிரி பல்லுப்பல்லாம் போட்டாலும் நம்ம சாப்பிடும்போது நல்லா கடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த கொழுக்கட்டை. இதை வந்து பால் பாலாக ரவுண்டாகவும் பிடிச்சி வைக்கலாம், நம்ம பிடிச்சி பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சும் வைக்கலாம். நம்ம நான் இன்றைக்கி பிடிச்சி தான் வச்சுருக்கிறேன். பால் பாலாக கூட பிடிச்சி வச்சுட்டு நீர் உருண்டைன்னு சொல்லுவாங்க, நீர் உருண்டை சொல்லுவாங்க, இல்லை உப்பு கொழுக்கட்டை சொல்லுவாங்க. நம்ம சாதாரணமாக செய்யலாம், விநாயகர் சதுர்த்தி கூட இது மாதிரி செய்யலாம், நம்ம உப்பு கொழுக்கட்டை செய்யும்போது செய்யலாம். பாருங்கள், இப்போ இதிலேயே நம்ம தாளிக்காமல் கூட வெள்ளம் பாகு வச்சுட்டு இந்த அரிசி மாவில் கலந்துட்டு இதே மாதிரியே கிளறிட்டு நம்ம ஏலக்காய் பொடி போட்டுட்டு முந்திரி திராட்சைலாம் கூட போட்டுட்டு பொடிச்சோம்னா நம்ம வெள்ளம் கொழுக்கட்டையும் நம்ம நல்லாயிருக்கும், இதே மாதிரி சாஃப்டாக இருக்கும். நம்ம இது மாதிரி அரைச்சிட்டு கிளறிட்டு செய்கிறதுனால கொழுக்கட்டை வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாகிடும். இப்போ இதுலேயே நம்ம கிளறும் போதே வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்துடும், அது நமக்கு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம், ஒரு சும்மா ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிட்டோம்னா ஒட்டாது நல்லா. இது நான்ஸ்டிக் இருக்கிறதுனால ஒட்டவே ஒட்டாது. நீங்கள் சாதாரண பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கூட கிளற கிளற அதனால் ஒட்டாமல் திரண்டு வருங்க. அந்த மாதிரி கிளறிக்க வேண்டியதான், கிளறிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறினோடனே கை பொறுக்கிற பதம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம பிடிச்சி கொழுக்கட்டையாக தட்டில் வைக்கலாங்க. நம்ம பாருங்கள், ஓரளவு நான் கிளறிட்டேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், அதாவது ஒட்டாமல் வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் கொழுக்கட்டை, சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன், நிறையா இல்லை சும்மா ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கிளறி விடணுங்க. கொஞ்சம் கை விடாமல் கிளறி விடணும், அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கணும். அது இது வந்து நான்ஸ்டிக்காக இருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கெலாம் சான்சஸ் இல்லை, ஆனால் நீங்கள் சாதாரணமாக எண்ணெய் சட்டியில் கிளறினீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சிம்மில் வச்சுக்கிட்டு பொறுமையாக கிளறி விடணுங்க. இப்போ நல்லாயிருக்கும் இந்த கொழுக்கட்டை, கொஞ்சமாக கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இதை நான் பிரசாதத்துக்கு நான் கொஞ்சம் நிறையா செஞ்சேன். நம்ம வீட்டில் செய்யும்போது சும்மா ஒரு அழகு செஞ்சாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபனாக சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி, இல்லை ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கு கூட அந்த மாதிரி கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை பெரிய எண்ணெய் சட்டியில் போட்டு நீங்கள் நிறைய பெரிய குடும்பம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டு செஞ்சிங்கன்னா கூட எல்லோரும் நல்லவா ஃபுல்லாக அவங்க, இது ஒரு ஆறு ஏழு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நல்லா வயிறு ஃபுல்லாக ஆகும் இந்த ஸ்நாக்கு, சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்நாக் தான். இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் வேக வச்சது கூட பிடிக்காது, எல்லாம் வறுத்தது அப்படி தான் பிடிக்கும், பொரிச்சது அதுதான் நிறையா சாப்பிட்றாங்க. ஆனால் இது வந்து ஸ்ட்ரீமில் வேக வைக்கிறது தான், டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியான ஃபுட்டு தான், ஒரு பாரம்பரியமான ஸ்நாக்கு இது. நம்ம அப்பையிலேருந்து செய்யக்கூடிய, நம்ம முன்னோர்கள் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்கு இது. பாருங்கள், அவ்வளோதான், நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை. ஓரளவுக்கு வெந்தால் போதும் இது. திரும்ப நம்ம இட்லி பானையில் வேக வைக்க தான் போகிறோம், இருந்தாலும் நல்லா கிளறிட்டு அது செய்யும்போது சாஃப்டாக இருக்கும், கொழுக்கட்டையே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுலேயே வந்து கொஞ்சம் வெந்துடுது இல்லைங்களா, நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நமக்கு பிடிக்கும், எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். இது நல்லா சுட சுட சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும், தேங்காய் மணத்தோடு பச்சை மிளகாலாம் போட்டுக்கோம் இல்லைங்களா, உப்பு பச்சை மிளகாலாம் அந்த காரத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கையிலையும் ஒட்டாது, ஈஸியாக பிடிச்சி வைக்கலாம். அப்படி சப்போஸ் ஒட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு நீங்கள் கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது வந்து ரொம்ப கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால நான் பிடிச்சி பிடிச்சி வச்சுட்டேன். பாலாக செஞ்சாலும் ஈஸி தான், பால் பாலாக செஞ்சும் வைக்கலாம், தேங்காய் பூவாக கூட திருவி போட்டு செய்யலாம், உங்களுடைய விருப்பம் தான் அது. உங்களுக்கு பல்லுப்பெல்லாம் பிடிக்குதுன்னா போட்டுக்கலாம், இல்லை தேங்காவை திருவி போட்டுக்கிட்டாலும் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும்.
இப்போ நம்ம இது கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும். நான் அதான் எண்ணெய் தடவுனேன். எண்ணெய் தடவிட்டு வச்சிங்கன்னா ஒட்டவே ஒட்டாது, சுத்தமாகவே அப்படியே நம்ம எடுத்து கொட்டினோம்னா அப்படியே ஈஸியாக வந்துடும். அதில் மாவே ஒட்டாது. கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதை பிடிச்சி வச்சிட வேண்டியதாங்க. ஒரு இடி நம்ம தட்டில் பிடிச்சி வச்சுட்டு இது மாதிரி இட்லி பானையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு தட்டில் நம்ம ஃபுல்லாக பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இட்லி பானையில் தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு ஒரு தட்டாக தூக்கி வச்சிட வேண்டியதான். எல்லாமே பிடிச்சாச்சு கொழுக்கட்டை. ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா வெந்துடும். ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ், எயிட் மினிட்ஸ் வெந்தால் போதும், நல்லாவே வெந்துடும். எடுத்து நம்ம தட்டில் கொட்டிக்கலாங்க. இப்போ இது மூடி வச்சிட வேண்டியதாங்க. கொஞ்சம் மூணு தட்டு வைக்கலாம் இந்த இட்லி பானையில். அதான் மூணு தட்டுலேயும் நான் பிடிச்சி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் நம்ம வேக வச்சோம்னா போதும், வெந்துட்டு எடுத்துடலாம். மீதி இருக்கிற மாவையும் நம்ம வந்து அது வேகிற நேரத்தில் இந்த மாதிரி தட்டில் நம்ம பிடிச்சி பிடிச்சி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் வெந்துட்டோடனே சீக்கிரமாக இது வந்து எடுத்து நம்ம வச்சிடலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது நம்ம எல்லாம் கிளறின உடனே எடுத்து இட்லி தட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இது வந்து உட்காந்துட்டு பொறுமையாக இது மாதிரி செஞ்சு வச்சுட்டா கூட போதும். நம்ம அப்படியே எடுத்து அந்த தட்டை எடுத்துட்டு இதை அப்படியே எடுத்து அடிக்கிறலாம். நம்ம ஈஸியான டேஸ்டியான ஒரு நீர் உருண்டை இல்லைன்னா உப்பு கொழுக்கட்டை அப்படி வச்சுக்கலாம். இப்போ அப்படியே எடுத்து நம்ம எண்ணெயும் தடவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பாருங்கள். கொஞ்சம் ஒரு லை ஒரு நிமிஷம் ஆறுனா போதும். ஒரு செகண்டு விட்டுட்டு நீங்கள் இல்லை ஒரு பத்து செகண்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து கொட்டினீங்கன்னா தானாகவே எல்லாமே அப்படியே ஒட்டவே ஒட்டாது, அதில் அழகாக வந்துடும். இப்போ அதான் நான் எல்லாம் அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கேன். உடனே அப்படியே எல்லாம் கொட்டிடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த உப்பு கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லார் வீட்லேயும் செய்வீங்க. இது தெரிஞ்சதாக கூட இருக்கலாம், சில பேருக்கு தெரியாததாகவும் இருக்கலாம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த உப்பு கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தட்டில் இருக்கிறது தான் நான் எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி எடுத்து சீக்கிரமாக இட்லி பானையில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் அது திரும்ப வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் ஆகிடும். ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நம்ம எல்லாம் செஞ்சிடலாம். செஞ்சு ஃபஸ்ட்டு இடு நம்ம இந்த பிடிச்சி வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைமு. நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். இது மாதிரி நம்ம பாரம்பரியமான ரொம்ப ஹைஜீனிக்கான இந்த உணவையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. எப்போவாவது வாரத்தில் ஒருத்தர் ஸ்நாக்காக செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். தேங்க்யூ.